Hello friends, welcome to Daniel Bryan Vlogs. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க friends, இப்ப சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ 1 கப் மைதா நாம இத அரைச்சுக்கலாம். 1 கப் சர்க்கரை நான் பவுடர் பண்ணி வச்சி எடுத்துர்க்கேன். 1/2 கப் கோகோ பவுடர். 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்ந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வருது. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம 1 கப் பால், 1/2 கப் தயிர், 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் 1/4 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டி நம்ம சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் சுற்றி பட்டர் ஷீட் போட்டு பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை இதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் கீழே உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கேக் இதை வைக்கலாம். இந்த ஓரம் படாதபடிக்கு நம்ம வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் முந்திரி போட்டு கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரோட மூடியை மூடி 45 நிமிஷம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ 1 கத்தியை வச்சு உள்ள குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. பாருங்கள் நல்லா கிளியராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியே வச்சு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிச்சு. இப்போ ஓரத்தில் நம்ம நல்லா இப்படி நீவி விட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை பாருங்க சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம சாக்லேட் கேக். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.